ஸோ ஃபேக்டரைஸ் இதை பார்த்திங்கன்னா நம்மளை ஐடென்டிட்டி வச்சு தான் நம்மளால் ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் பார்த்திங்கன்னா இங்கே என்ன இருக்குது, ஸ்கொயர் நம்பர் இருக்குது. இங்கே 125 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 5 க்யூப்னு எழுதலாம். ஓகே, வாட் இஸ் 5 க்யூப்? 5 மல்டிப்ளைட் பை 5 மல்டிப்ளைட் பை 5 இஸ் 125. அப்போது இங்கே ஏ க்யூப் இருக்குது, இங்கே பி க்யூப் இருக்குது. அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் பார்த்திங்கன்னா, ஏ பிளஸ் பி த ஹோல் க்யூப் தட் இஸ் ஈக்குவல் டு ஏ க்யூப் பிளஸ் 3 a² b பிளஸ் 3 ab² பிளஸ் பி க்யூ. ஹியர் வாட் இஸ் ஏ? ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், பி இஸ் ஈக்குவல் டு 5. இப்போ நம்ம இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கலாமா? ஃபார்முலாவில் என்ன இருக்குது, 3 இருக்குது, அப்புறமா ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயர்னா என்னது? எக்ஸ் ஸ்கொயர். அதுக்கப்புறம் பி என்னது? பி இஸ் 5. ஓகே, அப்போ என்னது, 5 × 3 15 ஆயாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது, 3 இருக்குது, அதுக்கப்புறம் ஏ என்னது? எக்ஸு. பி ஸ்கொயர் என்னது? 5 ஸ்கொயர். ஸோ 5 ஸ்கொயர் இஸ் 25, 25 × 3 இஸ் 75. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏ பிளஸ் பி ஹோல் க்யூப் ஃபார்மேட்டில் எழுதலாம். ஹியர் ஏ இஸ் எக்ஸ் பிளஸ் பி இஸ் 5. ஸோ எக்ஸ் பிளஸ் 5 த ஹோல் க்யூப். இதில் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹோல் க்யூப் நம்ம என்ன சொல்லுவோம், ஒன்றும் தனித்தனியாக எழுதலாம். ஸோ எக்ஸ் பிளஸ் 5 இஸ் 1 ஃபேக்டர். ஹியர் அகெயின் எக்ஸ் பிளஸ் 5 இஸ் அனதர் ஃபேக்டர். அப்புறம் எக்ஸ் பிளஸ் 5 இஸ் அனதர் ஃபேக்டர். கிளியர்?